சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் மந்தகதியில் நடைபெற்று வரும் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலாணி நேரலையில் இணைகிறார். அவிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலாணி, தற்போது நடைபெற்று வரும் இந்த வடிகால் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சு வராங்க? விவரங்கள். சென்னையில் இன்னும் ஒரு சில நாட்களில் பருவமழை என்பது தொடங்க இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது இன்னும் முடிவுறாமல் இருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு கடும் சிரமங்கள் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆபத்தான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக சென்னை அசோக் நகர் பகுதியில் நடைபெற்று வந்த அந்த மழைநீர் வடிகால் பணியில் ஒருவர் குழிக்குள்ளாக விழுந்து உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை உரிய பாதுகாப்பு அம்சத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக மாநகராட்சி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆபத்தான முறையிலேயே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பணிகள் நடைபெறுகிறது என்ற அறிவிப்பு பலகைகள் என்பது வைக்கப்பட வேண்டும். மேலும் அந்த பணிகள் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தடுப்புகள் என்பதும் வைக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்காக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. பாதி இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இன்னும் பல இடங்களில் இணைப்புகள் வழங்கப்படாமலும் பல இடங்களில் முறையாக மேற்கொள்ளாமலும் இருந்து வரக்கூடிய சூழலே காணப்பட்டு வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த ஒரு தடுப்பும் இல்லாத நிலையே காணப்பட்டு வருகிறது. இதனால் இவ்வழியாக நடந்து பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது இருசக்கர வாகனத்தில் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணிகளாக இருக்கட்டும் விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்ட அந்த கம்பிகள் மற்றும் அதற்காக தோண்டப்பட்ட கற்கள் அனைத்துமே சாலையிலேயே விட்டுவிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு உயிர் பலி ஏற்பட்டதற்கு பிறகாகவும் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளில் எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களும் ஏற்படாமல் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் பருவமழையும் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதாகவும் பொதுமக்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு எதிர் திசையிலேயே நடைபெற்று வருகிறது. மேலும் முக்கிய சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளே கூட பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் இன்னும் உட்பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பது போன்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இந்த மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அம்ருத், களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலாணி.